தந்திருக்கின்ற பிடி டிஆர்டிஏ மேடம் அவர்களையும், உதவி இயக்குனர் ஊராட்சிகள் அவர்களையும், வேளாண் இணை இயக்குனர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மற்றும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என இருபத்தஞ்சாவது சுதந்திர அமோத பெருவிழா மண்டல துணை வட்டார வளர்ச்சியாளர் அவர்களின் பங்கேற்புடன் கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. வருகை புரிந்தவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் பிற உயர் அரசு அலுவலர் அவர்களையும் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர், வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மகளிர் சங்கம் மற்றும் மாநில நிதிக்குழுவின் மூலம் 456,368 என மொத்தம் 775,000 ரூபாய் ஊராட்சிக்கு வரவினமாக வரப்பட்டுள்ளது. செலவினம் 5 லட்சம். ஊதியம் 27,500 ரூபாய். எழுது பொருள் 5,66,951 ரூபாய் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குடிநீரை குழாய்கள் அருகில் புளித்தல், துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல் போன்ற செயல்களை தவிர்த்தல், குடிநீரை சுத்தமான கேட்பதற்கும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கும் 10வது 12வது பாஸ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. நாங்கள் மேனேஜர் பண்ண இங்கிலீஷ் தான் அவருக்கு தெரியுது. மற்றபடி அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் அழகை இருக்கிறாங்க. ஒரு வயசு ஒரு 70 வயசு 75 வயசு பெரியவர். ஓஏபி போய் பணம் ஏறியிருக்கான்னு கேட்கறது ஒரு வாரம் திருப்பி வச்சிருக்காங்க சென்ட்ரல் பேங்க். அவர் மயக்கம் போட்டு உங்கிருக்காரு, கையும் உடஞ்சிருச்சு. சென்ட்ரல் பேங்க் இருக்கிறது ஒரு பேங்க். நான் மற்ற பிரான்ச்சுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் பக்கமே இருக்கு பேங்க்ன்றாங்க. மக்கள் அனைத்து சென்ட்ரல் பேங்க் பேங்க் அதே மாதிரி ஏன்னா 5,000 ஏதோ வாங்குறாங்க போன காசு தெரியுதுல மேனேஜர் கிட்ட. அவ பக்கம் தமிழ் தெரியவங்கிட்ட போனா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு போன் நம்பர் என்னால் மாற்ற முடியல. 6 மாசமா திரும்புறேன் நான் கூலிக்கு போனாலும் உண்டு. என்ன பண்றேன், இன்னைக்கு நாளைக்கு வாண்டது திரும்ப 2 மணி ஆச்சு. சென்ட்ரல் பேங்க் ஒரு பேங்க் எங்களை கல்வி கடனும் தரதுல. இது ரொம்ப எங்களுக்கு இன்ச்சா இருக்கு ஜனங்களுக்கு. இதுதான் மெயின். ஒரு லோன் தரதுல, ஒரு இது பண்றதுல, எதுக்கே அவங்களுக்கு வேண்டிப்பட்ட இந்த கோரிக்கையை எழுதி மனுவாக எழுதி கொடுக்கும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார்கள். ஹலோ, திஸ் கேம் டு மீன் மை நாலேஜ் அக்ரி கோல்ட் லோன் வி ஆர் ரிகவரிங் ப்ராசஸிங் சார்ஜிங். தட் வாஸ் நாட் மை நாலேஜ். இஃப் சம்மன் அக்கௌண்ட்ஸ் ஹேட் பீன் டெபிட்டட், ப்ளீஸ் மீட் மீ டுமாரோ ஒரு டேட் ஆஃப் டுமாரோ, ஐ வில் சால்வ் தி ப்ராப்ளம். பெரும்பாலும் இருக்கக்கூடிய பேங்க் பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறதுனால உங்கள் இங்கே இருக்கிற மொழி தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு சில இடத்துல இருக்கும். இந்த சொன்னக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் மூலமாக மற்ற பிரான்ச்சிலையோ அல்லது அதுக்கு ஒரு தீர்வு காணப்படும்னு தெரிவித்துக்கிறேன். ஒரு பழைய அந்த காலத்தில் ரேடியோ ரூம்னு சொல்லுவாங்க ஐயா, அது எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுக்கணும் ஐயா. ரோடு வசதி கொஞ்சம் இல்லைங்க ஐயா. அதே போல் குடும்பத்தில் ஒருத்தர் அரசு ஊழியராக இருந்துட்டு அரசு சம்பளம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஆதார் என்ன போட்டாலே எல்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப தகுதியானவருங்க யாராவது இருந்தால் நீங்கள் கொடுங்க, மீண்டும் மறுபரிசீலனை செய்யப்படும். மற்றபடி உங்களுக்கு தகுதி இல்லைன்னா தகுதி இல்லை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்களும் தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்தர வேண்டும். நன்றி.
சார், நாங்கள் பட்டகப்பட்டி கிராமத்துலேருந்து வரோம், பக்கத்து கிராமம். நாங்கள் வந்து 200 குடும்பம் வசிக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கோம். இன்னும் எங்களுக்கு பட்டா வசதி இல்லை. நீங்கள் முன்னே அவர் சொன்னார் 12 வீடு அலாட் ஆயிருக்குன்னு. அதில் 7 வீடுக்கு வந்து பட்டா இல்லை. இன்னொருத்தர் லேண்டில் நாங்கள் இருக்கோம், எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருந்தோம். இன்னும் லேண்டு இல்லை, லேண்டு பட்டா இல்லாதனால நம்ம வீடே கட்டல. நாங்களும் இன்னும் தூர வீட்டில் தான் இருக்கோம். அதே மாதிரி எங்களுக்கு 300 கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. அந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரேஷன் கடை கூட இல்லை, தனியார் பதில் தான் வச்சு போட்டிருக்கோம். இன்னும் ரேஷன் கடை கூட இல்லை சார், கடை இல்லாமல் இருக்கோம் சார். பட்டா இல்லாமல் இன்னும் வீடு கட்ட முடியல எங்களால். இன்னும் போகிற வீட்டில் தான் வசிக்கிறோம். இன்னொரு குடும்பம் இருக்கும் சார். சார் தனியாக பாரு, இன்னொருத்தர் இல்லைன்னா எங்கள் தாத்தா தனியால் ஒரு அந்த ஊர்லேயே இருக்காங்க சார்.